என்ன பார்க்க போறோம்னா வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டர் பத்தி பார்க்க போறோம். இதுதான் எங்க கிட்ட கூடிய இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டர். இது எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மோட்டார் அப்புறம் ஹீட்டர் சர்க்கியூட் அப்புறம் பேனல் அதுபோல எலக்ட்ரிக்கல் சர்க்கியூ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் வந்து இந்த இன்சுலேஷன் டெஸ்டர் கிட்டு. அது இல்லாமல் ஒரு சில பேர் மெக்கர்னு சொல்லுவாங்க, மெக்கரும் அதுவும் ரெண்டும் ஒரே ஆப்ரேஷன் தான். இது வந்து நம்ம 1 kV அவர்லாம் இதில் யூஸ் பண்ணலாம். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா வந்து 5 kV அவர்லாம் வந்து மெக்கர்லாம் வந்து விற்குது. இது வந்து இன்சுலேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மோட்டார் அப்புறம் வந்து ஹீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுமே வந்து எல்லாமே வந்து இன்சுலேட் பண்ணி தனித்தனி செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. அதோடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, அது இல்லாமல் வந்து எதுவுமே ஷார்ட் ஆகாமல் இருக்கா, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து எல்லாமே வந்து இன்சுலேட்டடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கோசம் நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம சர்க்கியூட் வந்து இன்சுலேஷன் நல்லா இருக்கா நம்ம வந்து செக் பண்ணலாம். இதில் என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம வோல்டேஜ் செலெக்ஷன் வந்து அந்த ஒரு சில கம்பெனி மேனுஃபேக்சர் வந்து இந்த மோட்டருக்கு வந்து இவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரே வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வோல்டேஜ் வச்சு நீங்கள் டெஸ்ட் பட்டன் எழுதினீங்கன்னா வந்து என்ன ஆகுனா சம் வோல்டேஜ் வந்து இன்ஜெக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த சர்க்கியூட்டில் வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு காட்டும். எப்பயுமே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கணும். அது இல்லாமல் வந்து மெகா ஓம் ஜிகா ஓம் மேலே இருந்தால் வந்து நல்லா தான் இருக்கும். ஓம்ஸ் இருந்ததுன்னா வந்து நம்மளுடைய சர்க்கியூட் வந்து ஏதோ ஷார்ட்டாக இருக்குது, அது இல்லாமல் வந்து இன்சுலேஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இன்சுலேஷன் வீக்காக இருந்தால் என்ன ஆகும், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், வீக்காக இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகலாம், அல்லது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபால்ட்டு அதுபோல் வந்து நிறைய ஃப்ளாஷ் ஓவர்ஸ் அதுபோல் ஏற்படுறது வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு மோட்டர் சர்க்கியூட் ஹீட்டர் அப்புறம் பேனல்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபேஸ் டு எர்த் வச்சு வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து எல்லாமே மெகா ஓமில் இருக்கணும் அல்லது ஜிகா ஓமில் இருக்கணும், ஓகேங்களா, அது வந்து சம் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதுபோல் டெஸ்ட் பண்ணி நம்மளுடைய இன்சுலேஷன்லாம் வந்து நல்லா ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறது தான் வந்து இந்த மீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம பேனல் இருக்கக்கூடிய மோட்டருடைய இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம். அது எப்படி செக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்த மேனுஃபேக்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து 500 volt வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பட்டனை எப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எர்த்துன்னு ஒரு பின் இருக்கு பார்த்தீங்கன்னா, எர்த்து 2 RYB 3 phase இருக்குது. 3 phase கேட்கும் போது வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய மோட்டர் வைண்டிங் வந்து நல்லா இருக்குது, எதுவுமே வந்து ப்ராப்ளம்னு அர்த்தம். சப்போஸ் லோவாக இருந்துச்சுன்னா வந்து ஷார்ட் சர்க்கியூட் அல்லது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், ஷார்ட் சர்க்கியூட் அது போல் இல்லாமல் வந்து ஃப்ளாஷ் ஓவர்லாம் ஏற்படுது வந்து வைண்டிங் ஃபெயிலாக இருக்கலாம். அதெல்லாம் தான் வந்து ரீசனாக இருக்கும். அது எப்படி செக் பண்ணுறோம், எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரு எர்த்து 2 phase to 2 phase வைக்கணும், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப்புன்னு காட்டுச்சு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் லூப்னா வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் வந்து ஓப்பன் லூப்னு காட்டுது. இதுபோல் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபேஸ் டு எர்த் வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், ஓகேங்களா. ஜிகாவோமோ அல்லது வந்து ஓப்பன் லூப்போ இருந்துச்சுன்னா வந்து எந்த ஒரு சர்க்கியூட்டும் வந்து ஷார்ட் ஆகலைன்னு அர்த்தம். அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த போல் டெஸ்ட் பண்ணிட்டு பிறகு இதை வந்து நீங்கள் எர்த் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணணும். இல்லைன்னா சம் சர்க்கியூட் வந்து டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் சார்ஜபிளாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இது போல் வந்து மெகர் அடிச்சு இன்சுலேஷன் டெஸ்டன்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும், ஓகேங்களா. இதுதான் வந்து இன்சுலேஷன் டெஸ்டன்ஸ் டெஸ்டருடைய வேலை. இதுபோல் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு சர்க்கியூட் வந்து செக் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.